ஸ்டிச்சிங் பண்ணிட்டு இது மாதிரி ஒரு டிஷ்யூ எடுத்துக்கோங்க. டிஷ்யூ எடுத்து பிரைடலோட முகத்தில் வந்து இந்த மாதிரி ஒத்தி ஒத்தி எடுத்துங்க. ஒத்தி ஒத்தி எடுத்துட்டிங்கன்னா அந்த வேர்வை அந்த மற்றபடி அந்த எக்ஸ்ட்ரா ஒர்க் அந்த பவுடர் அந்த தின்னூறு அந்த எல்லாமே வந்துடும். இது மாதிரி பண்ணிடுங்க ஒத்தி ஒத்தி. நம்ம வந்து வீடியோ போடுறதுக்கு அப்படி ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிட்டுருங்க. Hi friends, welcome to Pink Alam. இதுக்கு நம்ம பார்க்க போற வீடியோ Max Studio Mix Powder Foundation. இது வந்து எப்படி யூஸ் பண்ணனும் அப்படினு ஒரு சப்ஸ்கிரைபர் நம்மட்ட வந்து கேட்டிருந்தாங்க. MAC ஓட பவுடர் எப்படி நம்ம யூஸ் பண்ணனும் அப்படினு கேட்டிருந்தாங்க. இது எப்படி யூஸ் பண்றது அப்படினு இப்ப நம்ம மேக்கப் எல்லாமே பண்ணிட்டு அதாவது கன்சீல் பண்ணிட்டு கலர் கரெக்ஷன் பண்ணிட்டு அதுக்கு மேல நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிட்டு கான்டூர் பண்ணிட்டு லாஸ்டா வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்காக நம்ம வந்து இந்த காம்பாக்ட் பவுடர் வந்து நம்ம யூஸ் பண்றோம். இது வந்து எப்படி யூஸ் பண்ணனும்னா இதா அது இந்த ஷேட் வந்து இந்த ஷேட் வந்து 42 MC 42 MC 42 அப்படி நினைக்கிறேன். இத வந்து நம்ம இந்த மாதிரி பிரஸ் பண்ணி அதே மாதிரி ஸ்கின்ல இந்த மாதிரி பிரஸ் பண்ணலாம். இந்த பவுடர் இதுக்கு மட்டும் யூஸ் பண்றது இல்ல. இது வந்து நம்ம வந்து பிரைடல் பண்ணும்போது நம்ம டச் அப் பண்ணுவோம் இல்லையா பிரைடலுக்கு அதுக்குமே இது யூஸ் பண்ணா உங்களுக்கு வந்து இன்னும் லாங் லாஸ்டிங்கா இருக்கும் நம்ம மேக்கப் வந்து. அது எப்படி அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம வந்து ஃபவுண்டேஷன் எல்லாமே போட்டுட்டு இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி லைட்டாக தொட்டுட்டு இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது வந்து எல்லாமே பிளெண்ட் ஆகி நல்லா ப்ரெஸ் நல்லா வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். இந்த காம்பாக்ட் பவுடர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஃபினிஷிங் வந்து நல்லா ஷைனிங் கொடுக்கும். ஃபினிஷிங் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம செட்டிங்ஸ் வந்து அப்ளை பண்ணிடுறோம். அது மாதிரி வந்து நம்ம மேக்கப் முடிஞ்சோடனே இந்த மாதிரி பண்ணணும். நம்ம டச் அப் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம வந்து பிரைடல் போகும்பொழுது நம்ம மேக்கப் முடிச்சுட்டு நம்ம வந்து பிரைடல் வந்து நம்ம மணவறைக்கு போயிடுவாங்க. கல்யாணம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா நம்ம சாரி கட்டி விடுவோம். எல்லாமே முடிஞ்சிடும். கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா திரும்பி வந்து பொண்ணு வந்து டச் அப்புக்கு வருவாங்க. அதாவது அடுத்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்து டச் அப்புக்கு வருவாங்க. டச் அப் பண்ணுறது தான் நல்லது. நம்ம டச் அப் பண்ணி விட்டுட்டு வந்தோம்னா நம்ம மேக்கப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கல்யாணம் பண்ணும்பொழுது இந்த நல்ல வேர்வையெல்லாம் இருக்கும். அந்த குங்குமம் எல்லாமே வச்சுருப்பாங்க. அதெல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வேர்வையும் இருக்கும். அதெல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு டிஷ்யூ எடுத்துக்கோங்க. டிஷ்யூ எடுத்து பிரைடலோட முகத்தில் வந்து இந்த மாதிரி ஒத்தி ஒத்தி எடுத்துருங்க. ஒத்தி ஒத்தி எடுத்துட்டிங்கன்னா அந்த வேர்வை அந்த மற்றபடி அந்த எக்ஸ்ட்ரா ஒர்க் அந்த பவுடர் அந்த தின்னூறு அந்த எல்லாமே வந்துடும். இது மாதிரி பண்ணியிருந்தோம். ஒத்தி ஒத்தி எடுத்துட்டிங்கன்னா அந்த மேக்கப் வந்து நமக்கு அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம இந்த மேக்கோட ஸ்டூடியோ பிக் பவுடர் எடுத்து நம்ம வந்து இதில் வந்து ஒரு டச் அப் கொடுத்துறோம். இது மாதிரி பண்ணி இந்த மாதிரி நம்ம எல்லா இடத்துலையும் வந்து டச் அப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் டச் அப் கொடுத்துருங்க. இந்த டச் அப் கொடுத்துட்டிங்கன்னா தான் அடுத்து நம்ம பிரைடில் வந்து நிறையா ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. நிறையா கூட்டம் வரும். அதுக்கப்புறமா அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறது நினைக்குமே இது நல்லாயிருக்கும். அடுத்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இந்த டச் அப் கொடுக்குற வரைக்கும் நம்ம வந்து கல்யாண மண்டபத்தில் வந்து நம்ம இருக்க வேண்டி வரும். இந்த காம்பாக்ட் பவுடர் போட்டதுக்கப்புறமா லைட்டாக நம்ம வந்து ப்ளஷ் கொடுக்கணும். இந்த ப்ளஷ் எடுத்துக்கோங்க. நான் இந்த கலர் பாரோட ப்ளஷ் எடுத்திருக்கேன். அதை எடுத்து இந்த இடத்துல இருந்து சிரிக்கும் பொழுது இந்த இடத்துல வரும் இல்லையா அந்த இடத்துல நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ப்ளஷ் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டும் கேட்டிங்கன்னா தனியாக நம்ம வந்து வீடியோ போடுறதுக்கு அப்ளை ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா வந்து ப்ளெண்ட் பண்ணி விட்டுருங்க. பண்ணும்பொழுது நம்ம ஃப்ரெஷ்ஷாக அந்த மேக்கப் இருக்கிற மாதிரியே இருக்கும். பண்ணிவிட்டு லிப்ஸ்டிக்கை வந்து லைட்டாக டச் அப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிரைடல் வந்து திரும்பி வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு அனுப்பிடலாம். இதுதான் மேக்கோட ஸ்டுடியோ ஃபிக்ஸ் ஃபவுண்டேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான மெத்தடு. இந்த மாதிரி சின்ன சின்ன டவுட் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்டில் கேளுங்க. அதுக்கான வீடியோ போட்டதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே வர பெல் பட்டனை அழுத்திடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும்.